நாட்டின் இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்க யாரும் முற்பட்டால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் வலிமை இந்தியாவுக்கு உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்திய ராணுவம் தன்னம்பிக்கையுடனும் சுய பாதுகாப்புடனும் பதிலடி கொடுக்கும் வலிமையோடு இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவும் சீனாவும் தற்போது சமமான வலிமையோடு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு துறையில் இந்தியா தற்சார்பு நிலையை அடைய உள்நாட்டிலேயே பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்ய ஊக்குவிக்கப்பட்டு வருவதாகவும், பாதுகாப்பு துறையில் இந்தியா விரைவில் தற்சார்பு நிலையை எட்டும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடம் இருந்து தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்காக ராணுவ பட்ஜெட்டில் பெரும் பகுதி நிதி ஒதுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இதற்காக 85,000 கோடி ரூபாய் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், இதன் மூலம் புதிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் உருவாக வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் அப்போது குறிப்பிட்டார். தளவாட உற்பத்தியில் தற்சார்பு நிலையை அடைவதோடு வெளிநாடுகளுக்கும் தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதில் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.